அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நமது சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கணும்னா மறக்காம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதெல்லாமே இருக்கு, பார்த்து மகிழலாம். இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். இந்த மகாலயபக்ஷம் ஆரம்பித்தது நிறைய பேர்த்துக்கு தெரியாது அப்படிங்கிறனால மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நண்பர்களே, பெரும்பாலும் நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை சரியாக ஒருவர் செய்து கொண்டு வருகின்றார் என்றார் அவர் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அந்த தர்ப்பணத்தை சரியாக செய்யாதவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாங்க. தொழில் முடக்கம் ஏற்படலாம், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சச்சரவுகள் ஏற்படலாம், குழந்தையின்மையால் பாதிக்கப்படலாம். இது போன்ற பல பிரச்சனைகள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை சரியாக செய்யாததனால் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சரி, எப்பையெல்லாம் தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்னா, அவங்க இறந்த திதி சரியா தெரியுது அப்படிங்கும் போது அப்ப கொடுக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அல்லது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அந்த புரட்டாசி அமாவாசையை மகாலய அமாவாசை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த காலகட்டங்களில் வந்துட்டு நம்ம தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இப்ப புரட்டாசி அமாவாசையானது நெருங்கி வருகிறது அல்லவா, இதை மகாலய பட்சம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மகாலய பட்சமானது 14/9/2019 அன்று ஆரம்பித்து விட்டது. அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமையிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அதிலிருந்து செப்டம்பர் 29 அதிகாலை வரை வந்துட்டு இந்த அமாவாசையானது நீடிக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுறதுனால இதுக்கிடையே உள்ள 15 வந்துட்டு மகாலய பட்சம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகின்றது. இந்த 15 நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை முறையாக செய்யும் போது அவர்கள் நேரடியாகவே அதை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு குறிப்பிடறனால நம்ம இந்த 15 தர்ப்பணம் செய்யறது ரொம்பவே சிறப்பாக குறிப்பிடப்படுது. ஏன் இந்த காலகட்டங்களில் தர்ப்பணம் செய்ய சொல்கிறாங்கன்னா, பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நமது முன்னோர்கள் நாம் செய்கின்ற இந்த தர்ப்பணத்தை அமாவாசை படையல்களை நமது முன்னோர்கள் நேரில் வந்து பெற இயலாதாம். பித்ருலோகத்தை விட்டு வெளியே வர நமது முன்னோர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நாம் செய்கின்ற தர்ப்பணம் அமாவாசை படையல் எல்லாமே பித்ருதேவன் பெற்றுக்கொண்டு அதை நமது முன்னோர்களிடம் கொண்டு சேர்ப்பார் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஆனால் இந்த மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களில் நமது முன்னோர்களே நேரடியாக வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு போய் அவங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தர்ப்பணம் அவர்களுக்கு செய்யப்படுகின்ற மரியாதைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அவ்வாறு ஏற்றுக்கொண்டு அதை செய்பவர்களுக்கு தங்களுடைய ஆசீர்வாதத்தை அளிக்கின்றார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அந்த ஆசீர்வாதம் அளிப்பதன் பொருட்டு அந்த வீட்டில் உள்ளவர்கள் நீடித்த நல்வாழ்வு அடைவார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இதை எப்பையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பௌர்ணமி முடிந்தது அல்லவா, இதற்கப்புறம் வரக்கூடிய பிரதமை முதல் நாளன்று, அதாவது 14/9/2019 அன்று செஞ்சோம் அப்படின்னா பண கஷ்டமானது வீட்டில் தீரும், பணம் வந்து சேரும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இரண்டாம் நாளான துவிதியை திதியில் நீங்கள் தர்ப்பணம் செய்கிறீங்கன்னா ஒழுக்கமான குழந்தைகள் உங்களுக்கு பிறப்பார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. மூன்றாம் நாளான திருதியை திதியில் நீங்கள் தர்ப்பணம் செய்கிறீங்கன்னா நம்ம என்ன காரியம் நினச்சி செய்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. நான்காம் நாளான சதுர்த்தி திதியில் தர்ப்பணம் செய்கிறதுனால எதிரிகளின் தொல்லையிலிருந்து நாம் மீண்டு விடலாம், அவர்கள் தொல்லை இல்லாமல் நம்மால் வாழ முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஐந்தாம் நாளான பஞ்சமி திதியில் நீங்கள் தர்ப்பணம் செய்கின்றீர்கள் என்றால் வீடு, நிலம், வளம் போன்ற சொத்துகள் அதிகமாக வாங்கி செல்வ செழிப்புடன் வாழலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஆறாம் நாளான சஷ்டி திதியில் தர்ப்பணம் செய்தீர்கள் என்றால் பேரும் புகழும் உண்டாகி நீடித்த நல்வாழ்வு பெறுவீர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏழாம் நாளான்ற சப்தமி திதியில் நீங்கள் தர்ப்பணம் செய்யும் போது சிறந்த பதவிகளை நீங்கள் அடைவீர்கள் என்றும் பல பதவிகள் உங்களை தேடி வரும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. எட்டாம் நாளான அஷ்டமி திதியில் நீங்கள் தர்ப்பணம் செய்யும் போது உங்களுக்குள்ள அறிவு திறமையானது மேம்படும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. ஒன்பதாம் நாளான நவமி திதியில் தர்ப்பணம் செய்யும் போது அந்த குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் நடைபெறாமல் இருந்தாலோ, திருமணம் தடைபட்டு கொண்டிருந்தாலோ அந்த தடையெல்லாம் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறும் என்று குறிப்பிடப்படுகிறது. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து சிறந்த வாழ்க்கையானது அமையும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. பத்தாம் நாளான தசமி திதியில் நீங்கள் தர்ப்பணம் செய்கிறீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த எல்லா ஆசைகளும் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. பதினோராம் நாளான ஏகாதசி திதியில் தர்ப்பணம் செய்து வந்தீங்கன்னா படிப்பு, விளையாட்டு, கலை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவீர்கள், அதில் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் அப்படின்னு
அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 12 நாளான துவாதிசி திதியில் நீங்கள் தர்ப்பணம் செய்யும் போது தங்க நகை உங்கள் வீட்டில் அதிகமாக சேரும், விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. 13 நாளான திரியோதிசி திதியில் நீங்கள் தர்ப்பணம் செய்வதால் பசுக்கள், விவசாயத்தில் அபிவிருத்தி, ஆரோக்கியம், நல்ல தொழில் போன்றவை உங்களுக்கு சிறப்பான வகையில் அமையும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. உங்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 14 நாளான சதுர்தசி திதியில் நீங்கள் தர்ப்பணம் செய்தால் பாவங்கள் எல்லாம் நீங்கி போகும், வருங்கால தலைமுறைக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 15 நாளான மகாலய அமாவாசை என்னைக்கு தர்ப்பணம் செய்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி எல்லாமே நல்ல பலன்களாகவே உங்களுக்கு வந்தடையும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதனால நீங்க தை அமாவாசையும் விட்டுட்டீங்க, ஆடி அமாவாசையிலையும் தர்ப்பணம் செய்ய முடியாம போச்சு அப்படின்னா, இந்த மகாலய பட்சத்துல என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க போய் கடற்கரைக்கோ அல்லது ஆற்றங்கரைக்கோ போய் அங்க தர்ப்பணம் செய்து வருவது மிகவும் சிறந்ததாகவே குறிப்பிடப்படுகின்றது. அப்படியும் முடியல அப்படிங்கிற பட்சத்துல முடிஞ்ச அளவுக்கு அந்த புரட்டாசி அமாவாசையான மகாலய அமாவாசையிலாவது தவறாமல் நீங்கள் தர்ப்பணம் கொடுங்கள். வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடுங்கள் முன்னோர்களை. அப்படி கும்பிடும் போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், அனைத்திற்குமான நல் வழி பிறக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு மறக்காமல் இந்த மகாலய பட்சத்தை பயன்படுத்தி கொண்டு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களை மறக்காமல் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.